சொல்லுங்க. மோகன், விழுப்புரத்திலிருந்து மோகன். சரிங்க. காரிலும் பைக்கிலையும் வந்து ஆடு திருவது தமிழகத்தில் அதிகமாகி வருகிறது, ஏன் அவருக்கு இந்த கேள்வி வந்துச்சுன்னு தெரியல. இப்போ காரில் வராங்க, ஆடு திருட்டு போகிற வீடியோ வந்துச்சு, பைக்கில் வந்து தூக்கி வச்சுட்டு போகிறது இருக்குது, இது அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. ஏன் அப்படி வருத்தப்படுறாரு அவர்? அந்த தம்பி ஏன் இப்படி வேதனை படுறாரு புரியலையா அவருக்கு? திராவிட மாடல் ஆட்சியில் ஆடு திருடுபவர்கள் கூட எவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க, அடிக்கடி சொல்லுவாங்க மக்கள் வந்து சந்தோஷ வெள்ளத்தில் இருக்காங்க. சந்தோஷ வெள்ளம், உண்மையான வெள்ளம் வரும்போது யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். வெள்ள நிவாரணம் கரெக்டாக கேட்பாங்க கோடியில், பல ஆயிரம் கோடியில். ஆனால் மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறார்கள். மக்கள் பாருங்கள், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்தி இருக்கிறார்கள். நீங்கள் வந்து வீட்டில் அந்த தோட்டத்தில் வந்து கட்டியிருக்கிற ஆடை வந்து நீங்கள் வந்து சும்மா அப்படி ஏறி குச்சி திருடிட்டு போன காலம் போக, சைக்கிளில் வச்சு திருடிட்டு போன காலம் போக, பைக்கில் வச்சு காரில் வச்சு ஆடு திருடினான்னா தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை இந்த திராவிட மாடல் ஆட்சி எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது. நீங்கள் அது மாதிரி நீங்கள் இப்போ அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து இது மனிதர்களை மட்டும்தான் இல்லை, நீங்கள் பாருங்கள் இதில் சங்கம் விடுதி அந்த ஒரு இதில் மாட்டு சாணம் கலந்தது மேல்நிலை குடிநீர் தொட்டியில், அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவோ வந்து பிரதமர் மோடி வந்து இவ்வளோ கோடி பேருக்கு வந்து வீட்டுக்கெல்லாம் கழிப்பறை கட்டி கொடுத்தாருன்னு சும்மா அந்த பிஜேபியில் பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் முதல்வர் என்ன செஞ்சார் பாருங்க, நீங்கள் மனிதர்களுக்கு தான் கழிப்பறை கட்டி கொடுத்தீங்க, நாங்கள் மாட்டுக்கே வந்து கழிப்பறை எங்கே கொண்டு போய் கொடுத்தோம்? மேல்நிலை தொட்டியில மாடு படியேறி போய் அழகா வந்து அதுல உட்கார்ந்து டாய்லெட் போற மாதிரி சந்தோஷமா சாணம் இட்டுட்டு வந்தது. இன்னும் நாங்க வந்து அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு முன்னால வேங்கை வயலை கண்டுபிடிச்சால அப்புறம் சங்கம் விடுது, வேங்கை வயலுக்கே இன்னும் விடுவு வரல. சோ நாங்கள் வந்து மக்கள் மட்டும் இல்லாமல் விலங்குகள் கூட சந்தோஷமாக இந்த ஆட்சியில் இருப்பது பொறுக்காமல் இந்த தம்பி பேசியிருக்காரு. கண்டிக்கத்தக்கது. கண்டிக்கத்தக்கதுங்களா? ஆமா. சரி, அடுத்து தமிழ்வாணன் தஞ்சை பேராசிரியர் வழக்கமாக கேட்கிறார் தோழர். அவர் நேர்காணல் ஒன்றில் பதில் உரைத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை எனக்கு யார் என்றே தெரியாது என்று சொல்லி இருப்பது வந்து சரியானது தானா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார் உங்ககிட்ட. அது யார் என்றே தெரியாதுன்னு சொல்றாரு. திருவண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையாரை கூட தெரியாம போகலாம். இப்போ இந்த அண்ணாமலையே அவர் எல்லாருக்கும் தெரியுது, அதனால் வந்து அவர் தான் முதலமைச்சர் ஆவார், அவர் தான் பிரதமர் ஆவார். நம்ம இந்த சர்ச்சைக்குள்ளேயே நம்ம போகலை, அதெல்லாம் மக்களுடைய முடிவு, அது ஆயிட்டு போட்டோம். அது என்ன வருதோ வரட்டும், ஒரு எம்பி ஆனால் ஆகட்டும், அமைச்சர் ஆனால் ஆகட்டும், முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஆகட்டும், யார் வேணாலும் முதலமைச்சர், இதெல்லாம் ரைட்டு. அவர் யாருன்னே தெரியலனா எனக்கு இப்போது என்னுடைய கவலையெல்லாம் அண்ணாமலையை பற்றி இல்லை, அண்ணன் துரைமுருகனை பற்றி. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போது அவர் வந்து சமயத்துக்கு ஒன்றா ஏதாவது ஒன்று ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டு இருக்கார். இந்த ஒரு மாதிரியானா உங்களுக்கு தெரியும், ஒரு கொஞ்சம் ஒரு டைப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு, முன்னுக்கு பின் முரணாக பேசிக்கிட்டார். திடீர்னு வந்து எப்பா எல்லோரும் போட்டு கொடுத்துடாதீங்கப்பான்னு. ஆக மொத்தம் முதல்ல இதை போட்டு கொடுத்ததே துரைமுருகன் தான். ஒரு மேடையில் மீட்டிங்கில் வந்து அமைச்சர்கள் நிர்வாகிகள்லாம் சேர்த்த சொத்து ஊழல்லாம் வந்து வெளியில் போட்டு கொடுத்துடாதீங்கன்னா எங்கள் அப்பா குதிரக்குள்ளே இல்லைன்னு. அதுக்கப்புறம் தான் குடியாத்தங்குமரம் மேட்டரே வெளியே வந்துச்சு, 11,000 கோடி மேட்டரே வெளியே வந்துச்சு. எதுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் போட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ கொஞ்சம் அவர் பாவம், 82 வயசாச்சு, அவர் முதியவர், அதனால் கொஞ்சம் அந்த நினைவு எல்லாம் கொஞ்சம் ஜாலாலையாக வந்துட்டு போகுது போல இருக்குது. இந்த டிமென்ஷியான்னு சொல்லுவாங்க, இந்த ஞாபக மறதி நோய், இல்லை வந்து என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் தடுமாற்றம், இது வேற ஒரு முக்கிய புள்ளிக்கும் இந்த தடுமாற்றம் இருப்பதாக ஒரு ஒரு அரச புரசலாக ஒரு செய்தி வருகிறது. அந்த புள்ளி முக்கிய புள்ளி யாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, கோடு போடுவேன், அந்த பக்கம் வந்து கேட்க மாட்டேன், நானும் நீங்களும் தாண்டி வரக்கூடாதுன்னு வரக்கூடாது. ஆமாம், அந்த அந்த கோடு தாண்டி என்னை கேள்வி கேட்கக்கூடாது. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான புள்ளிக்கும் ஞாபக மறதின், இதை வந்து நம்ம வந்து கிண்டலாகவோ குறையாகவோ நம்ம பேசலை, ஒரு உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால் அவருக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான, சில அதிகாரிகளே கூட அந்த முக்கிய புள்ளிட்டா காலையில் போய் சொன்னால் மத்தியானம் வந்து அதையே புரியாமல் எப்போ சொன்னீங்கன்னு கேட்குறாரு. உடல் நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், வயது உடல் நலம் ஒவ்வொருத்தருக்கு. ஒரு ஒருத்தர் மொரார்ஜி தேசாய் 90 வயசில் வந்து இந்த பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது
ஒரு ஏதோ ஹெலிகாப்டர்லேயோ விமானத்துலேயோ போனார். அது திடீர்னு எமர்ஜென்சி லேண்டிங்னு பத்தடி ஒசரத்தில் இருக்கும்போது 90 வயசில் வந்து தொபார்னு மேலேருந்து குதிச்சுட்டார். குதிச்சுட்டு எழுந்திரிச்சு நடந்து போயிட்டார். 90 வயசு அப்போது சத்தியமாக என்னால் முடியும்னு எனக்கு தோணலை இந்த வயசில். ஸோ ஒவ்வொருத்தருடைய உடல்நிலை அதெல்லாம் வயது பல விஷயங்கள் வந்து அது இருந்தால் அதை மாதிரி இவரும் வந்து முக்கிய புள்ளி ஆகிட்டாரோ இந்த விஷயத்தில். ஏன்னா இவருக்கு வந்து அந்த ஞாபக மருதி நோய் வந்து விட்டதோ அண்ணாமலை யாருன்னு தெரியலன்றாரே அப்படின்றது நம்ம வந்து அப்படி தான் சொல்ல முடியும். இல்லைன்னா அண்ணாமலை யாரு ஒரு கால் இப்படி இருக்குமோ? நீங்கள் என்ன பாருங்கள், ஒரு நெருக்கடி வந்தப்போ ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டு பேசியிருப்பாங்க. இல்லை அது வழக்கமான நடக்கக்கூடிய விஷயம். இப்படி பேசியிருப்பாரோ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிறோமோ? அண்ணன் துரைமுருகன் மூத்த அரசியல்வாதி. அண்ணாமலை யாருன்னு அவர் கேட்கல. தெரியாதுன்னு இல்லை இல்லை, அண்ணாமலையார் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார், அண்ணாமலை யார் அப்படின்னு அவர் வந்து சொன்னதாக நம்ம எடுத்துட்டோம்ல. அண்ணாமலையார் மனசுக்குள்ளே அவர் வந்து நான் பகுத்தறிவு கடவுள் மறுப்புன்னெலாம் சொன்னால் கூட 90% பேர் வந்து கடவுள் மறுப்புன்னு இருக்கிறவங்க வந்து ரகசியமாக கோயிலுக்கு போயிட்டு வராங்க, ரகசியமாக சாமி கும்பிட்றாங்க, வீட்டுக்குள்ளே பூஜை ரூம் வச்சுக்கிட்டு உள்ளே போய் கும்பிட்டு வராங்கன்னு அவங்க குடும்பத்திலேயே சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு அதிகமாக ரகசியன்ற வார்த்தை வந்துட்டு இருக்குது. நிறைய ரகசியங்கள் நடக்குது. அதனால் வந்து ஸோ அந்த மாதிரி அண்ணாமலை யார்னு அவர் மனசுக்குள்ளே சொல்லி கும்பிட்றது தான் அண்ணாமலை யார் அப்படின்னு வந்துருச்சோ நம்ம அப்படி கூட இருக்கலாம். தெரியலாம். ஓகே சரி. ராஜசேகர் விருத்தாச்சலம் 500 பாஜக நிர்வாகி வீட்டில் வந்துட்டு 1.5 கோடி கொள்ளை போனதாக அவர் புகார் கொடுத்த நிலையில் பிடிப்பட்ட திருடன் என்ன சொல்கிறாருன்னா, நான் 18 லட்சம் தான் எடுத்தேன், அது மட்டும்தான் அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. ஆனால் 1.5 கோடி பணம் திருடு போச்சுன்னு அவர் கொடுத்துருக்கிறாரு பாஜக நிர்வாகி. என்ன நடந்திருக்குது? இல்லை அதாவது சில பல சில சமயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த இன்சூரன்ஸுக்காக பண்ணுவாங்க. 1.5 கோடி இங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்சூரன்ஸில் வந்து கிளைம் பண்ணால் 1.5 கோடியில் 1 கோடியாவது கொடுத்தான்னா, இப்போ நஷ்டமானது 18 லட்சம்னா 1 கோடி வருதுன்னா சும்மாவா வருது 80 லட்சம் ரூபா? இப்படி இருக்கலாம், இருக்குன்னு நமக்கு தெரியாது. இருக்கலாம் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாஜக நிர்வாகி சொல்கிறது பொய்ன்னு சொல்கிறீங்க, யாரோ ஒரு திருடம் சொல்கிறது உண்மையாக நீங்கள் ஒத்துக்கிறீங்களே. இப்போது போலீஸில் வந்து காவல்துறையில் கூட இது மாதிரி நடக்கும். ஒரு இடத்துல போவாங்க, திருட்டு போவோம், அப்புறம் வந்து ஒரு அவங்ககிட்ட 1 கோடி ரூபா திருட்டு போச்சுன்னா அவங்ககிட்ட போய் கேட்டால் அவன் ஒரு 50 சவரன் நகை எடுத்துகிட்டு போயிருப்பான். அது அவன் அதுக்குள்ளே கொஞ்சம் உருக்கிட்டு இருப்பான், கொஞ்சம் யாருக்கோ விற்றுக்கிட்டு இருப்பான், இல்லை எதாவது பண்ணியிருப்பான். மிச்சம் அவன்கிட்ட 30 சவரனை மீட்டுக்குவாங்க. மீட்டுட்டு இவங்கக்கிட்ட போய் சேரும்போது, கடைசியில் பணம் தொலைச்சவனுக்கு போய் சேரும்போது 10 சவரம் தான் போய் சேரும். மிச்சத்தெல்லாம் உருக்கி விற்றுட்டான். எடுத்தது தொலைஞ்சது 50, வந்தது 30, தொலைச்சவனுக்கு போய் சேர்றது 10. இதெல்லாம் வந்து காவல்துறையில் எனக்கே எங்கள் குடும்பத்திலேயே ஒரு அனுபவம் இருக்குது. அது அது வேண்டியதில்லை. அது பர்சன் அது அனுபவத்தை சொல்லி என்ன மொத்தம் இப்படி நடக்குதுங்கிறத நான் வெளியில் தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ரொம்ப வருஷம் முன்னால் எங்கள் குடும்பத்திலேயே ஒன்று அந்த மாதிரி நடந்து அனுபவப்பட்டிருக்கேன். நானே டீல் பண்ணி ரொம்ப வருஷம் முன்னால். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த மாதிரி வந்து ஏதாவது நடந்ததா நமக்கு தெரியாது. இன்னொன்று, இனிமேல் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய திருட்டு நடக்குது. பிஜேபி நிர்வாகி வீட்டில் தான் இல்லை, எல்லா இடத்துலையும் கொள்ளை கொலை வழிப்பறி இந்த மாதிரி குற்றங்கள் அதிகமாகிவிட்டது சமீப காலங்களில். அதனால் நம்ம அரசால் இப்போ வந்து குற்றங்களை வந்து கம்மி பண்ண முடியுதா, சட்டம் ஒழுங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுதான்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணினதாக தெரியல. முயற்சிகள் எடுத்திருக்கலாம் நமக்கு தெரியல, ஆனால் ஒன்றும் பலன் வந்து களத்தில் வந்து தெரியல. அதனால் என்ன கட்டுப்போச்சு, புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க. எந்த திருடனாவது எந்த வீட்லேயாவது போய் வந்து ஒரு பணம் கொள்ளடிக்கிறான், நகை கொள்ளடிக்கிறான்னா நியாயமாக ரசீது கொடுக்கணும். நியாயமா இல்லையா நான் சொல்றேன். இப்போ ஒரு வீட்டில் வந்து 50 சவரன் நகைன்னா, போகும்போது அவன் வந்து 50 சவரன் நகை திருட்டு மூலம் பெற்றுக்கொண்டேன், 2 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டேன், இது 500 ரூபாய் நோட்டா வந்து சட்டம் கொண்டு வரணும் இப்போ. ஏன்னா யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் வீட்டில் ஒரு போலீஸ்காரரோ பழைய ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வீட்டில் வந்து பழைய 1000 ரூபாய் நோட்லாம் 1.5 கோடி ரூபாய்க்கு இப்போ சமீபத்தில் பிடிச்சாங்கன்னு சொல்லி நியூஸ் ஒரு வாரம் முன்னால் வந்துச்சு. அவர் ஏன் என்ன வச்சுட்டு இருக்காருன்னு தெரியல. ஸோ அப்போ அந்த ரசீதில் ஒரு நியாயம் இருக்கா இல்லையா? ஏன்னா இப்போ உள்ளே வச்சிருக்கிறவன் பழைய 1000 ரூபா நோட்டு செல்லாத நோட்டாக வச்சுருந்தான்னா அந்த திருடன் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவோம் இல்லையா? ஒரு நியாயம் இருக்கு இல்லையா? ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பேங்க்லலாம் போனால் சலானில் டினாமினேஷன் போடுறோம், நீங்கள் 10,000 ரூபா கட்டிங்கன்னா 500 × 20 இந்த மாதிரி போடும். அது மாதிரி சவரன் அப்படின்னு போட்டு அது வந்து ஒரு ரசீது கொடுத்துடணும்.
இந்த பாஜக நிர்வாகி வந்து இனிமேல் வந்து யாராவது அவங்க வீட்டுக்கு திருட வந்தாங்கன்னா அவர் ஞாபகமாக ரசீது கேட்கணும் அப்படின்னு நம்ம பரிந்துரை பண்ணுறோம். பண்ணுவோம். இப்போ நீங்கள் தான் வந்து அதானி, நீங்கள் அதானி, ஐயா ரொம்ப சந்தோஷம். நான் வந்து அம்பானி. சரிங்க, கரெக்டுங்களா? கேள்வி அப்படி ஒன்று வருது. சரிங்க. இளிய தம்பி, இளிய தம்பி, இளைய தம்பி அந்த தெரியல, அப்படி அனுப்பிக்கிறாரு. சரி சரி. இளைய தம்பி குஞ்சரலிங்கம் லண்டன் அங்கேருந்து கேட்க. சரிங்க. கேட்குறாரு, நான் மனித பிறவியாக இருக்க வாய்ப்பில்லை, நான் பயாலஜி ரீதியாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்று பிரதமர் மோடி உங்களின் முதலாளி அதுக்கு தான் சொன்னேன் நான், கரெக்டுங்களா? சரிங்க. கூறியது பற்றி திருசக்தியார் பதில் என்ன அப்படின்றாரு. அவர் கரெக்டா தான் சொல்றாரு, தம்பி குஞ்சரலிங்கமா அவர் அவர் வந்து சரியா தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா முதலாளின்னு அவர் சொல்றது வந்து ஏதோ அவருடைய பழக்கத்துல அப்படி சொல்றாரு. நம்ம வந்து மோடிய பிரதமர்னு சொல்றோம். இங்க உள்ள மோடிக்கு ஓட்டு போடாதவங்க, ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றவங்களுக்கும் வந்து மோடி தான் பிரதமர். பிஜேபிக்கு மோடி பிரதமர், காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி பிரதமர், திமுகவுக்கு ஸ்டாலின் பிரதமர்னு இல்லை, சட்ட அமைப்பு அப்படி இல்லை. இந்தியா முழுக்க ஒரு பிரதமர் தான். அந்த மாதிரி அவர் லண்டனில் இருக்காரு. அவருக்கு பிரதமர் வந்து ரிஷி சுனக், நாராயணமூர்த்தி நீங்கள் இன்ஃபோசிஸ் இருந்தாரா, அவருடைய மருமகன், இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். அவர் வந்து அவருக்கு முதலாளி, அதாவது அவருடைய பாஷையில் அவர் வந்து பிரதமர். மோடி வந்து நான் பயாலஜிக்கலாக பிறந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லலை. இதில் என்ன கஷ்டம்னா, நம்ம ஆளுங்க யாரும் ஹிந்தி கற்றுக்கவும் இல்லை, ஏன்னா ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டாங்க, அப்படியே பழக்கி விட்டாங்க. நமக்கு தமிழே நிறைய பேர் அப்படி ஒன்றும் இல்லைங்களே. நான் முதல்ல அப்ஜெக்ஷன் பண்ணுறேன், கடுமையாக எதிர்க்கிறேன். சரி, என்னுடைய பேரனுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னு கலைஞர் சொன்னார். தயாநிதி மாறனுக்கு முத முத மந்திரி பதவி இருங்க 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 மந்திரி பதவி கொடுத்தப்ப அவருக்கு எப்படிங்க திடீர்னு டெல்லியில் போன என்னுடைய பேரனுக்கு ஹிந்தி நன்றாக தெரியும், நல்லா பேசுவார்லாம் சொன்னார். என்ன மாதிரி நீங்க வெள்ளந்தியா இல்ல, சரிங்களா? ஏங்க, கலைஞர் சொன்னார்னா அது யார பத்தி சொன்னாரு? அவருடைய குடும்பம். அது யார், எந்த குடும்பம்? அது ராஜ குடும்பம், அரசர்கள் பரம்பரை. அவங்களையும் சாதாரண மக்களையும் ஒப்பிடுறீங்களா? ராஜ குடும்பத்துக்கு என்ன ஒரு மரியாதை இருக்கு? நாங்க ஓட்டு போட போனா கூட ரெட் கார்பெட் போட்டுட்டு தான் போவோம். நீங்கெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? நீங்கெல்லாம் யாரு? அப்போ நீங்க அவரு வந்து அவர் பேர்னு ஹிந்தி படிக்க வச்சா உன்ன என் பேர்னு ஹிந்தி படிக்க வச்சேன்னு சொல்லுவீங்களா? இப்ப நீங்க இவருக்கு பதில் சொல்றப்ப இவருக்கெல்லாம் ஹிந்தி தெரியாது போடான்ற ஹிந்தி தெரியாம விட்டுட்டீங்களே. இல்ல இல்ல, நான் சொல்றேன். அதனால பிரதமர் வந்து இந்தியில பேசினதை நான் கேட்டேன். அவர் வந்து கடவுளின் அவதாரம் நான் சொன்னாரு அப்படின்னு. இவர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு படி போய் அவர் பயாலஜிக்கலா நான் பிறக்கவே இல்லைன்னு சொன்னாரு. உலகத்துல பயாலஜிக்கலா பிறந்தாம இவர் வந்து என்ன அப்படி சாமி அப்படி கை காமிச்சவனும் புட்டுன்னு வந்து விழுந்துட்டாரா? அப்படிலாம் வந்து அவ்வளவு முட்டாள்தனமா பிரதமர், அதாவது பேசவும் மாட்டார், அவர் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதை தவிர அந்த ஹிந்தியில அவர் பேசினதான் எனக்கு ஹிந்தி வந்து தெரியும். மனித பிறவி இல்லை, என் தாய் இறக்கும் முறை நான் என்னுடைய தாயின் மகன் என்ற முறையில் கடமையாற்றி கொண்டிருந்தேன். ஒரு தாயின் மகன், ஒரு சாதாரண மகன். என் தாய் இறந்த பிறகு எனக்கு வந்து ஏனோ வந்து நான் செய்ய வேண்டிய பணிகளை கடவுள்தான் என்னை இந்த பிறவியில் படைத்து என்னை சில பணிகள் செய்ய சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ நம்ம வந்து என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நிறைய நீங்கள் வந்து என்ன சார், நீங்கள் முன்னால் சாதா ஒரு பேங்க்கில் அதிகாரியாக இருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்தோனேஷியா போனீங்க, அங்கே ஏதோ ஒரு ஏதோ கம்பெனியில் டைரக்டராக இருந்தீங்க, அப்புறம் வந்து ஒரு பெரிய தொழிலதிபர் ஆகிட்டீங்க. போகும்போது நான் வந்து என்ன சொல்லுவேன், என்னுடைய திறமை 10% கடவுளுடைய அருள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, ஆனால் நான் வந்து கடவுளுடைய அருள் வந்து ஒரு 90% கேட்டால் நீங்கள் அதிர்ஷ்டம்னு சொல்லுவீங்க. நான் வந்து கடவுள் வந்து அருள்னு சொல்லுவேன், ஏன்னா என்னுடைய திறமை 10% என்றால் கடவுள் அருள் 90%. ஸோ கடவுள் தான் இந்த என்னை வந்து இவ்வளவு நிலையில் வைத்தார், இந்த ஒரு பெருமைக்கு உட்படுத்தினார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து எதுக்காக சொல்கிறோம்னா, எல்லாமே நான் தான்ற அகங்காரம் ஆணவம் இல்லாமல் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இறைவன் தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை. இது ஒரு இந்து மதத்தில் உள்ள ஒரு 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 சிறப்பு. மற்ற மதங்களில் அந்த சிறப்பு இருக்கா இல்லையா நம்ம, எனக்கு எந்த மதம் அதை தான் தெரியும். நான் படித்த புஸ்தகத்தை தான் நான் பேச முடியுமே தவிர வேறு புஸ்தகத்தை பற்றி நான் பேசக்கூடாது. அப்போது
அவர் என்ன சொன்னார்னா, அந்த வார்த்தைகள் வந்து கடவுளின் அவதாரம் நான் சொல்லலை, பயாலஜிக்கலாக இல்லாமல் நான் வந்து கெமிக்கல் லேபில் என்ன டெஸ்ட் பேபி நான்னு அவர் சொல்லலை. இதெல்லாம் ஆளுக்கு ஆளுக்கு அர்ப்பணம் பண்ணி சொன்னது. அவர் சொன்னது, தாய் இறக்கும் வரை ஒரு தாய்க்கு மகனாக நான் வந்து எல்லா கடமையும் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். தாய் இறந்த பிறகு ஒரு ஒரு அதாவது ஒரு ஆனாதை போல், ஒரு ஆதரவற்றவன் போல் ஒரு ஒரு வருத்தம் வந்தது. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், நம்மளை வந்து கடவுள் படைத்திருக்கிறார், கடவுள் தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார், சில பணிகளை செய்து முடி என்று அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியில் ஒரு சொல்கிறது, அவருக்குள்ள கடவுள் நம்பிக்கை. ரெண்டாவது, அம்மா இறந்துட்டாங்களேன்னு எத்தனை வயசில் இறந்தாலும் அம்மா இறந்தால் ஒரு வருத்தம்தான். இந்த வருத்தத்தையும் அந்த கடவுள் நம்பிக்கையும் இணைத்து இதெல்லாம் வந்து கடவுள் என்ன செய்ய சொல்றாரு அப்படின்னு கட்டிட்டு போச்சு. அது என்ன வந்து மோடி சொல்லிட்டார, நாங்கள் வந்து யாரோ தாடி வச்சுருந்தா தாடி தாங்க உலகத்திலேயே கண்ணியமான விஷயம், யாரோ தாடி வச்சுருந்தா நாங்கள் சொல்லுவோம், மோடி தாடி வச்சுருந்தா என்ன அந்த ஆள் தாடியெல்லாம் வச்சுருக்கான், அந்த ஆள்கிட்ட சேவ் பண்ணுறது காசு இல்லையா, எதுக்காக வந்து தாடி வச்சுக்கிட்டு இருந்தாலும் பெரிய இவன் மாதிரி பெரிய மனுஷன் மாதிரி வேஷம் போடுறான் அப்படின்னு நம்ம வந்து அந்த பக்கம் தாடி வச்சவருக்கு நம்ம எல்லாம் செலவைப்போம், இந்த பக்கம் தாடி வச்சா கேள்வி கேட்போமே. அதே தாடி தானே இவரு வச்சாரு, அவர் வச்சா மாதிரி தானே வச்சாரு. நான் ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அதனால மோடி என்றாலே ஒரு ஃபோபியான்னு சொல்லுவாங்க, ஒரு அலர்ஜி. அதனால மோடி அவதாரம்னு சொல்லிட்டாரு, அவதாரம்னு சொல்லிட்டாரு, அவதாரம்னு சொல்லிட்டாருங்க. கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறான்னு சொல்றாரு, உண்மைதான். நான் கூட இப்போ ராவணால வந்து இங்கே உட்காந்துருக்கேன்னா என்னை கடவுள் தான் அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் வந்து ஏகலையன் கூட என்னை வந்து நீங்கள் வந்து பேசு அப்படின்னா இன்றைக்கி நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு வந்து காரணம் கடவுள் தான். நான் அது என்னுடைய நம்பிக்கை. சப்போஸ் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், அவ்வளோதான் விஷயம்.